போலீசாரை அடித்து ஓடவிட்ட 6 பெண்கள், முழு ஊரையும் சுற்றி வளைத்த போலீசார். கொழும்பில் பாதாள குழுக்களின் பங்கேற்புடன் 25 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்ட நிகழ்வு, சிஐடியினர் கண்டுபிடிப்பு. அரச ஊழியர்களுக்கு ஆப்பு வைக்கவுள்ள அரசாங்கம், நட்டகீட்டுடன் பதவி நீக்கம். வியட்நாம் முகாமுக்குள் புகுந்த இலங்கை அதிகாரிகள், அகதிகள் தற்கொலை முயற்சி, வெளியாகிய பகிர் தகவல். பிரபல வர்த்தகரின் விபரீத முடிவு, பல கோடிக்கு சொந்தக்காரராயினும் கடும் மன அழுத்தம். மோட்டார் வாகன பதிவு கட்டணங்கள் அதிகரிப்பு. ரணிலை காண இலங்கைக்கு அழையா விருந்தாளியாக வந்த ஜனாதிபதி. இலங்கையில் கடுமையான எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு இதுதான் காரணம். வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தம் ரத்து. ஒரே நாளில் பெண்கள் உட்பட 7 பேருக்கு மரண தண்டனை, நிறைவேற்றிய பின் வெளியான தகவல். அனுராதபுரத்தில் போதைப்பொருள் சுற்றி வெளிப்புக்காக சென்ற காவல்துறையினரை தாக்கிய குற்றச்சாட்டில் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்றைய தினம் புபுதுபுர பிரதேசத்தில் மேற்கொண்ட சுற்றி வெளிப்பின் போதே 14 கிராம், 220 மில்லி கிராம் ஹெரோயினுடன் 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை காவல்துறையினரிடம் அழைத்துச் செல்ல தயாரான போது அவ்விடத்திற்கு வருகை தந்த சந்தேக நபர்களின் உறவினர்கள் 6 பேர் காவல்துறை உத்தியோகத்தர்களை கற்களால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை மற்றும் கற்களால் தாக்கி காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிற்காக குறித்த 6 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கொழும்பில் பாதாள உலக குழுக்களின் பங்கேற்புடன் 25 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்ட பிறந்தநாள் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளமை புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரபல பாதாள உலக குற்றவாளியாக கருதப்படும் பொடி லேசியின் பிணை மற்றும் அவருடைய தாயாரின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அம்பலாங்குடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாதாள உலக முக்கியஸ்தர்கள் பலரின் பங்கு பெற்றதலுடன் பிரம்மாண்ட விருந்து நடத்தப்பட்டதாக புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. புலனாய்வு பிரிவினரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த வாரம் பிரபல பாதாள உலக குற்றவாளியாக கருதப்படும் பொடிலேசியின் பிணை மற்றும் அவருடைய தாயாரின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அம்பலாங்குடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாதாள உலக முக்கியஸ்தர்கள் பலரின் பங்கு பெற்றலோடு பிரம்மாண்டமான விருந்து நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது. பொடிலேசி என்ற பாதாள உலக குற்றவாளி பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றி இன்னும் சிறையில் இருந்து வெளியே வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விருந்து தினத்தன்று சிறையில் இருந்து பொடிலேசி புகைப்படம் ஒன்றினையும் வெளியிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கூறுகின்றன. உளவுத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பொடிலேசியின் தாயாருக்கு பிறந்தநாள் பரிசாக 15 பவும் தங்க நகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசு துறையில் உள்ள 15 லட்சம் பணியாளர்களின் எண்ணிக்கையினை அரசு நிர்வாகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் உள்ளதன் காரணமாக அரசு நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்படும் அல்லது அரசு பணியாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டு பதவி நீக்கம் செய்ய நேரிடும் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெற்றிடமாகியுள்ள அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கான நியமனங்களை வழங்க முடியாத நிலை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறி கனடாவிற்கு செல்ல முயற்சித்த இலங்கையர்கள் 306 பேர் படகு பழுதடைந்ததால் வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கை அதிகாரிகளுடன் தமக்கு செல்ல முடியாதென்றும் வலுக்கட்டாயமாக தம்மை அனுப்ப முயன்றால் தாம் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அங்கு சிக்கியுள்ள இலங்கையர்கள் கூறிய காணொலியொன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் தம்மை முகவர்கள் ஏமாற்றியுள்ள நிலையில் முகாமிற்கு வந்த அதிகாரிகள் தம்மை மீள் நாட்டிற்கு வருமாறு வற்புறுத்துவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பல வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளரான கண்டியின் பிரபல வர்த்தகர் ஒருவர் இன்று திகனவில் உள்ள தன்னுடைய அலுவலக அறையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கண்டி பல்லேகல பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகரான மங்கள குணவர்த்தன என்பவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மக்கள் மத்தியில் அவர் திகன மங்கள் என்று அழைக்கப்படுகிறார். கார் விற்பனை நிலையம் மற்றும் அடமான நிலையம் ஒன்றின் உரிமையாளரான இந்த வர்த்தகர் கடன் வழங்கும் தொழிலிலும் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மோட்டார் வாகன பதிவு கட்டணங்களை நாளைய தினம் முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மோட்டார் வாகனங்களை சாதாரண முறைப்படி பதிவு செய்வதற்கு 2,000 ரூபாய் என்றும், முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்வதற்கு 3,000 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை ஒரே நாளில் பதிவு செய்வதற்கு 4,000 ரூபாய் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாமதமாகி பதிவு செய்வதற்கான கட்டணங்கள் 100 ரூபாவாகவும், மோட்டார் சைக்கிளுக்கான தாமத கட்டணம் 50 ரூபாவாகவும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் தகவல்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கட்டணம் 3,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியான ஸ்ரில் ரமபோசா திடீரென்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் குறுக்கிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் சந்தித்து இருதரப்பு பிரச்சினைகள் தொடர்பில் அவர் கலந்துரையாடியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் எரிவாயு தட்டுப்பாடு மக்களின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் ஏற்படுவதாக கல்முனை பிராந்திய எரிவாயு முகவர் உயரதிகாரி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். சமீப நாட்களுக்கு முன்னர் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள பெரிய நீலாவணை, மருதமுனை, மணல்சேனை, நற்பட்டிமுனை, பாண்டிருப்பு, கல்முனை, சாய்ந்தமருது, சேனை குடியிருப்பு, நாவிதன்வெளி, சொறைக்கல்முனை, சம்மாந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சடுதியாக லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து எரிவாயு களஞ்சியப்படுத்தப்படுகின்ற பிரதான முகவர் நிலைய உயரதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டபோது மக்களின் பொறுப்பற்ற செயற்பாடு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என குறிப்பிட்டார். ஏற்கனவே விறகு அடுப்புகளை பாவித்து வந்த மக்கள் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த அடுப்புகளை கைவிட்டு எரிவாயு அடுப்புகளில் நாட்டம் கொண்டுள்ளனர். இவ்வாறான நிர்பந்தத்தின் காரணமாகவும் ஒரே நேரத்தில் பொதுமக்களிடமிருந்து எரிவாயுவிற்கான கேள்விகள் அதிகரிப்பதால் இவ்வாறான தட்டுப்பாடுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எமது நற்பட்டிமுனை லிட்ரோ எரிவாயு விநியோக நிலைய மொத்த விற்பனை நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்ட சுமார் 1,000-க்கும் அதிகமான சிலிண்டர்கள் ஒவ்வொரு நாளும் வாகனங்களில் ஏற்றப்பட்டு விநியோகம் இடம்பெற்று வருவதாக செயற்கை தட்டுப்பாடு என்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிவாயுக்கான விலை குறைப்பு தொடர்பான அறிவித்தலை நம்பியிருந்து சுயநலமாக செயற்பட்ட மக்கள் அதன் பின்னர் திடீரென்று எரிவாயுவை கொள்வனவு செய்த செயற்பாடும் தட்டுப்பாடு நிலவ மற்றொரு காரணம் என்று அவர் தெரிவித்தார். இதைத் தவிர 12.5 கிலோகிராம், 5 மற்றும் 2.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சீராக விநியோகிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மாதாந்தம் 2,000 மெட்ரிக் டன் வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்வதற்கு கச்சா தடப்பட்ட ஒப்பந்தம் விவசாய திணைக்களத்தின் அலட்சிய போக்கினால் ரத்தாகியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 150 வாழைப்பழ செய்கை விவசாயிகளின் விவரங்களை சீன அரசாங்கத்திடம் வழங்கி வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வாரத்திற்கு 500 மெட்ரிக் டன் வாழைப்பழங்கள் வீதம் மாதத்திற்கு 2,000 மெட்ரிக் டன் வாழைப்பழங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் விவசாய அமைச்சு அதில் உரிய அவதானம் செலுத்தாமையின் காரணமாக வாழைப்பழ ஏற்றுமதி உடன்படிக்கை ரத்தாகியுள்ளதாக அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் கலாநிதி HM ஜுபஹெங் என்ற எமது செய்திப்பிரிவுக்கு தெரிவித்தார். குவைத் ராஜ்யத்தில் பெண்கள் உட்பட 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதியோப்பிய பெண்ணொருவர், குவைத் பெண்ணொருவர், 3 குவைத் ஆண்கள், 2 சிரியர்கள் மற்றும் 2 பாகிஸ்தானியர்களுக்கு இவ்வாறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் கடந்த 2017 பின்னர் ஒரே நாளில் அந்நாட்டில் கூட்டாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது இதுவே முதன்முறையாகும். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட குழுவினருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிரான தண்டனையை நிறைவேற்றுவதற்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் மேன்முறையீடு செய்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. போலீசாரை அடித்து ஓடவிட்ட 6 பெண்கள், முழு ஊரையும் சுற்றி வளைத்த போலீசார். கொழும்பில் பாதாள குழுக்களின் பங்கேற்புடன் 25 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்ட நிகழ்வு. சிஐடியினர் கண்டுபிடிப்பு. அரச ஊழியர்களுக்கு ஆப்பு வைக்கவுள்ள அரசாங்கம், நட்டகீட்டுடன் பதவி நீக்கம். வியட்நாம் முகாமுக்குள் புகுந்த இலங்கை அதிகாரிகள், அகதிகள் தற்கொலை முயற்சி, வெளியாகிய பகீர் தகவல். பிரபல வர்த்தகரின் விபரீத முடிவு, பல கோடிக்கு சொந்தக்காரராயினும் கடும் மன அழுத்தம். மோட்டார் வாகன பதிவு கட்டணங்கள் அதிகரிப்பு.
ரணிலை காண இலங்கைக்கு அழியா விருந்தாளியாக வந்த ஜனாதிபதி. இலங்கையில் கடுமையான எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு இதுதான் காரணம். வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தம் ரத்து. ஒரே நாளில் பெண்கள் உட்பட 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய பின் வெளியான தகவல்.